திருவரம் பூண்டு 60 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையை ஆன்மீகத்திற்கும் இறைவனுக்கும் சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் தன்னை உட்படுத்தி தன் ஜீவ காலமெல்லாம் காஞ்சி காமகோடி என்று பெயரெடுத்து அந்த மடத்தை மாத்திரமல்ல அறிவின்மையில் மாண்டு கொண்டிருக்கிற இந்த மனித சமுதாயத்தையே இதோ உயிரூட்டி கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய சுவாமி அவர்களுடைய இந்த விழாவிலே நான் நிற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சமூகத்தொண்டு, சமுதாயத்தொண்டு, இறையாண்மை என்பதுதான் ரோம் நகரிலே எங்கள் போப்பாண்டவருக்கு பதவியேற்று விழாவிலே 115 காரியங்கள் சொன்னாலும் ஒருவரை அமர வைத்து 114 பேரும் சொல்வது உங்களுடையதான சமூக தொண்டுக்கு, சமுதாய தொண்டுக்கு, இறையாண்மைக்கு என்று ஒத்துழைப்பு கொடுப்போம் என்றுதான் இவர்கள் பதவி பிரமாணம் செய்கின்றார்கள். ஆகவே இந்த நாளில் அருமையான நம்ம அன்புக்கும் பாசத்திற்கும் பற்றுக்கும் இறையாண்மைக்கும் இதோ எந்த மதத்தினராயிருந்தாலும் அவர்களை அணைத்து கொண்டு இணைத்து கொண்டு அருமையான சுவாமி சேந்தர் சுவாமிகள் அவர்கள் செய்கின்ற இந்த திருப்பணியினை நான் ஏறெடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது மிகையாகாது, நேரம் போகாது என்று நான் கருதுகிறேன். வரவேற்பிலே கூடிட்டு காட்டினார்கள் தன் பெற்ற பிள்ளையை. உயிருக்கு போராடுகின்ற வேளையிலே இது ஒரு இடம் உண்டு. சங்கராச்சாரியாருடையதான இந்த குழந்தை ஆஸ்பத்திரி காப்பகம் ஒன்று உண்டு என்று தூக்கிக் கொண்டு ஓடி வருகின்ற வேளையிலே மருத்துவத்தினுடைய எல்லாம் கைவிட்ட போதிலும் மருத்துவம் ஒன்று இருக்கிறது, மேலான ஒரு இறைவன் உண்டு என்பதை மெய்ப்பிக்கும்படியாக சென்னை மாநகரிலே ஒன்று எழும்பி இருக்கிறது என்று சொன்னால் அருமையான நம்ம ஜெயேந்திர சாமி அவருடையதான மனதிலும் சிந்தனையிலும் தரிசனத்திலும் அந்த ஒன்று என்று சொன்னால் மிகையாகாது. இன்னும் இரட்டிப்பான மகிழ்ச்சியில் நான் இருக்கிறேன். வந்து அமர்ந்த வேளையிலே என்னை அன்போடு அழைத்து வரவேற்ற திரு முன்னாள் சேர்மன் மகாதேவன் அவர்கள், எங்களுடைய அருமையான நண்பர் எம்பி ஜெய ஆர்வன் அவருடையதான இதோ பதவிக்கு ஒரு பொறுப்புக்கு உடனாக இருக்கிறவர் என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள். சுவாமிஜி பிறந்த இடம் தஞ்சை மாவட்டம் மன்னார்குடி, இருள் நீக்கி என்றதான இடம் என்று. என்னை அன்போடு நேசிக்கின்ற அடிக்கடியாய் தொடர்பு கொண்டுகிற மயிலாப்பூரில் இருக்கிற ஞான ஒளி ஆசிரியர் சந்திரசேகர சுவாமி அவர்கள் என்னிடத்தில் நட்பு கொண்டவர். அவரிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட வேளையிலே அவர் சிரிப்போடு கூட மகிழ்ச்சியோடு சொன்னார், பெரியவாளை வாங்க பார்க்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவேன் ஃபாதர், நீங்கள் வரமாட்டீங்க, ஆனால் பெரியவாட விழாவிலே நீங்கள் கலந்து கொள்வது மகிழ்ச்சி, வேறொன்றும் இல்லை. அவர் தஞ்சை மாவட்டத்தின் மன்னார்குடி இருள்நீக்கி என்றதான ஊரிலே பிறந்தவர் என்று சொல்கின்ற வேளையிலே நானும் தஞ்சையின் மன்னார்குடி சொந்த ஊர் என்பதிலே நான் மிகுந்த இரட்டிப்பான மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய மகிழ்ச்சியை நீங்களும் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சிக்கும் இந்த அன்புக்கும் உங்களுடையதான பாசத்திற்கும் என்னுடைய அருமை நண்பர் அருமையான நம் மத்தியில் அமர்ந்திருக்கிற இளைய நம்முடைய மகன் அசாத் அவர்களுடையதான தகப்பனார் ஜெயம் ஆர்வன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸாக இருந்தாலும் இதோ அருமையான ஐக்கிய சமத்தாக இருந்தாலும் 2 லட்சம் பேர் கூடியிருக்கின்ற வேளையிலே அருமையான மதுரை ஆதீனமும் லத்தீப்பும் நானும் ஒன்றாய் பேசுகின்ற நூற்பனாரை ரசிக்கின்ற மத நல்லிணக்கத்தின் மனித நேயத்திற்கு இந்த நாளில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற அருமையான நண்பர் ஜே எம் ஹாரூன் அவர்களுடையதான அன்பு அழைப்பு அன்பு வேண்டுதல் என்னை இந்த மகிழ்ச்சிக்குள்ளாய் ஆக்கியிருக்கிறது. Really, I am very proud of that. I am have a good opportunity the Lord given to me to greet our Swamiji. He is a great and greatest of all in India. Regarding his service
and a faith and a sanctity and a holiness. Whatever it may be, he can really to face and explain and proclaim the godly manner. So that I am thankful, every one of you, of this good opportunity they given to me. In the Sandarpati Alita Urukumake, Nanandi Urukulkare, Anku Mundalithu, Ari Mundalithu, Pasa Mundalithu, Patu Mundalithu, Nesam Mundalithu, Manida Nayam Mundalithu, Madam Mundalithu. அது உள்ள பற்று மூன்றெழுத்து ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உடல் மூன்றெழுத்து, உயிர் மூன்றெழுத்து, அதற்குள்ளாயிருக்கிற ஆன்மா மூன்றெழுத்து. என்னுடைய பெயர் ராபர்ட் குமரவேல் ஜெயச்சந்திரன். குமரன் என்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அந்த மூன்று வேல் என்னோடு கூட இருக்கிறது. ஆனால் கொல்கதாவில் குமரன் மூன்று ஆணைகளை தொங்கி மறித்து உயிர்த்தெழுந்தாரே, அந்த ஆவி என்னோடு கூட இருக்கிறது. அன்பும் விசுவாசமும் நம்பிக்கையும் இதோ பெரிதென்று என் வேதம் சொல்கிறது. அதில் அன்பே பெரிதென்று சொல்கிறது. ஆகவே இந்த நல்ல வேளையிலே அருமையான சுவாமி மூன்றெழுத்து, முருகா மூன்றெழுத்து, அல்லா மூன்றெழுத்து, என் இயேசு மூன்றெழுத்து, நம்முடைய அன்பும் பாசம் மூன்றெழுத்து என்று சொல்லி அருமையான சுவாமிஜி அவர்களை நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் குரு என்ற சொல்லுக்கும் மூன்றெழுத்து தான். எங்களுக்கெல்லாம் வாழ்வித்துக்கூடிய குரு மூன்றெழுத்து. நம்முடைய பெருமைக்குரிய நம்முடைய ஆர்வன் எம்பியுடைய திருக்குமாரர் ஆசன் அவர்கள் பேசுவார். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்துள்ளேன். முதலில் உங்களுக்கெல்லாம் என் முதல் கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டேன். சுவாமிஜி அவர்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். நாங்கள் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். என் தந்தை எப்பொழுதுமே சுவாமிஜிக்கு பிறந்த நாள் வந்தாலும் இல்லை எந்த ஒரு நிகழ்வு சுவாமிஜியோட மடத்தில் நடந்தாலும் உன்னே ஒன்று கூறுவார், ஓடி போய் சுவாமிஜியை பாற்று விட்டுவா அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் கடந்த 4 வருஷமாக சுவாமிஜியோட பிறந்தநாளுக்கும் மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் எங்கள் அப்பா என்ன தான் அமுச்சு விட்றாரு, அதே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அந்த மாதிரி நேரத்தில் பல பேரும் நாங்கள் சந்திக்கிற இடங்கள்லையும் என்னை பார்க்குறவங்க உங்கள் அப்பா சுவாமிஜி மேலே இவ்வளோ பிரியமானவர் எதனால் அப்படி என்று கேட்பார். என் தந்தை கூறுவார், சுவாமிஜி என் மேலே பிரியமாக இருப்பார், அது ஒரு இயற்கையான விஷயம். அதுக்காக வேண்டி அந்த பிரியத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதை செலுத்தணுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த பிரியத்துக்கு மரியாதை செலுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா இது ஒரு சாதாரண மனிதனால் எட்டிவிட முடியாத ஒரு இடம். சுவாமிஜி என் மீது பிரியம் கொண்டுள்ளது அப்படின்னு என் தந்தை கூறுவார். வருடாந்திரம் அவருடைய பிறந்தநாள் வந்தால் இல்லை, அவர் சென்னையில் இருந்தால் எங்கள் ஸ்ரீராம் அங்கிளை கூட்டிகிட்டு போவார், மகாதேவன் அங்கிள் கூப்பிட்டு போவாங்க. இவருக்கு மேலே எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரியம். சுவாமிஜி எங்கள் அப்பா எலெக்ஷன் நிற்கும் போது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர் எலெக்ஷன் நேரத்தில் சுவாமிஜி கிட்ட போயிட்டு என் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாருன்னா சுவாமிஜி சொல்லுவார், உன்னை எதிர்த்து ஆர்வம் நிற்கிற மாதிரி நான் உனக்கு ஆசீர்வாதம் தர முடியாது பாட்டுவோம். எங்கள் அப்பா இதை என்கிட்ட சொல்லுவார், அவர் சம்பாதித்த எந்த ஒரு விஷயத்தையும் என்னை காட்டவில்லையானாலும் அவர் சம்பாதித்த நல்ல மனிதர்களை எனக்கு காட்டியிருக்கிறார். அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் என்பதை நான் கருதுவேன். எங்கு சென்றாலும் நாலு நன்கு உள்ள உள்ளங்கள் நம்மை வாழ்த்தி வணங்குவதும் நாம் அவர்களை வணங்கி செல்வதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை என் தந்தை சுவாமி எனக்கு தந்து உள்ளார். சுவாமிஜி எங்கள் குடும்பத்துக்கு பல விஷயங்கள் செய்து இன்றைக்கி நாங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக இருக்கிறோமே, ஆனால் அதற்கு முதற்கண் காரணமே சுவாமிஜி தான். ஏன்னா என் தந்தையோட ஆரம்ப காலத்தில்
என் தந்தையோட வியாபாரத்துக்கு முத முதல்ல என் தந்தைக்கு உதவி பண்ணவரே சுவாமி தான். அதில் இன்னைக்கு எங்கே போயிருந்தாலும் சரி, எந்த உயரத்தை எட்டியிருந்தாலும் சரி, எங்கள் அப்பா உன்னை சொல்வார், நீ சுவாமியை போய் பாரு, உனக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த அளவுக்கு சுவாமிஜிக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோன்றத இந்த நல்ல தருணத்தில் பேச வாய்ப்பளித்து, அதுவும் சுவாமிஜியை வந்து பார்த்துட்டு பேசுகிறதுக்கான நேரம்லாம் எனக்கு கிடையாது, அவரை பார்த்துட்டு ஒரு வணக்கம் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு மட்டும்தான் என் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு நான் ஆண்டவரிடம் மேலும் மேலும் என் நன்றியை தெரிவித்து, சுவாமிஜி முன்னாடி பேசிட்டோன்றது ஒரு வாழ்நாள் பெருமையாகியும் கருதிவிட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். விஜய் தொலைக்காட்சியிலே தினம் நம்மை மெய்மறக்க செய்யக்கூடிய சொல்வேந்தர் திரு மணிகண்டன் அவர்கள் இப்பொழுது சொற்பிற்கு ஆற்றுவார்கள். கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ கழஞ்சிய திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் சரணம் சரணம். மாத்ரு தேவோ நம, பித்ரு தேவோ நம, குரு தேவோ நம, தேவ தேவோ நம. மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக பிதாவாக குருவாக தெய்வமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல காஞ்சி மகா பெரியவருடைய திருவடிகளை உங்கள் சார்பாக வணங்கி எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்கு. மகா பெரியவர் வந்து உட்கார்ந்துருந்தா யாரோ உங்களுக்கு தெரியாமல் சொல்லியிருக்கா போல கை தட்டப்படாதுன்னு. புரிஞ்சவா நன்னா கை தட்டலாம், புரியாதவா ஆற்றுல போய் தட்டலாம். நம்ம நாட்டில் சில மடாதிபதிகள் சிரிக்கவே மாட்டா. நம்ம சாமி இயல்பாக சிரிச்சுட்டு இருக்காரு, ஆனால் அவளுக்கு முன்னாடி நீங்கள்லாம் பயந்துருக்கேன். நான் கூட ஜெயராமன் சார்ட்ட சொன்னேன், என்னை கூப்பிடாதீங்க சார், நான் கொஞ்சம் பிபி பேஷண்ட்டு, நான் ஆற்றுலேருந்து வெளியில் வந்தால் தைரியமாக பேசுவேன் அப்படின்னு. இல்லை சார், நானும் அப்படி தான், இங்கே வாங்க எல்லாருமே தைரியமாக பேசுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சுவாமிகிட்ட கூட அவர் கேட்டார், அவர் எவ்வளோ நேரம் பேச சொல்லான்னு. அவர் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவோம், நான் அரை மணி நேரத்தில் அடுத்த வேலையை பார்த்துருவேன்ட்டார். புரிஞ்சவா நல்லா கை தட்டலாம், புரியாதவா ஆற்றுல போய் கை தட்டலாம். ஒரு 15 தினமா ஜெயராமன் தூங்கியிருப்பாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. நண்பர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நாமெல்லாம் மேடை போட்டு அலங்கரித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி எல்லாம் நடந்த பிறகு இங்கே நம்முடைய கொஞ்சம் கூட கடினப்படாமல் இங்கே வந்து சந்தோஷமாக இருப்பதற்காக 15 தினங்களாக தன்னையே உருக்கி கொண்டு ஒரு தேனி தோற்கும் சுறுசுறுப்போடு செயல்பட்ட ஜெயராமன் அவர்களுக்கு உங்கள் சார்பாக ஒரு நிமிடம் நான் ஸ்டாப்பாக நீங்கள் கை தட்ட. இது ஏதோ ஜெயராமன் சாருக்கே விழுந்த கைத்தட்டா நினைக்கப்படாது, அவருக்கு பக்கபலமாக இருந்த இந்த இடத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய அத்தனை பேருக்கும் உண்டு என்பதையும் பணியோடு தெரிவிக்கிறேன். அங்கே ஒருத்தர் பார்க்குறார், இன்னும் சாமி பக்கத்திலேயே திரும்பலைன்னு. நான் இப்போ பேசுகிறதுலாம் ட்ரையல் பால் தான், இன்னும் அந்த பக்கமே போகல. சங்கரால் கரெக்டாக லைவ் போயின்னு இருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வாழ்க்கையில் 20 வருஷமாக தேசாந்திரியா நாடோடியாக எத்தனையோ தடவை போய் யாரும் கேட்குறாலோ இல்லையோ பேசிட்டு வந்திருக்கேன். பேசினதுக்கு பொருள் கிடைச்சிருக்கு, பொன் கிடைச்சிருக்கு, மணி கிடைச்சிருக்கு. இப்போ ஜெயராமன் சார் பயப்படுறாரு, இன்றைக்கி என்ன கேட்பாரோன்னு. நான் ஒன்று சொல்கிறேன், என் வாழ்க்கையில் இந்த நாக்கு பிறவி பயன் எடுத்து தமிழ் பேசுவதற்கு வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் பெருமைப்பட்டிருக்குமே என்று சொன்னால், இன்று வரை மனிதர்களுக்கே பேசி வந்த நாள், வாழ்க்கையில் முதல் முதலில் கடவுளுக்கு பேசக்கூடிய பாக்கியத்தை எனக்கு இன்றைக்கு தந்தாலே உங்கள் சார்பாக அவர்கள் இருவருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்தியாவினுடைய சர்வ வல்லமையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு மடத்தின் அருகிலே நாம் ரோம் நகரம் இப்படி இருந்திருக்கும், ஃபாதர் இப்படி பேசுவார் என்றெல்லாம் கேட்டிருக்கிறோம். என்னை பொறுத்தவரை அவர் பெயர் கூட எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கு தைரியமாக சொல்கின்றேன், எங்கள் மதத்தின் உயர்வுக்காக பாடுபடக்கூடிய கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி திரும்புங்க, நல்லா இதுக்கு டைட்டில் யோசிக்கப்படுங்க. ஏன்னா மகா பெரியவருடைய போட்டோ அங்கே கீழே இருக்கு,
மகா பெரியவர் அப்படி உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. அவருடைய முதுகலை இந்த தேசத்தை சுமப்பதற்காக இவரை தூக்கி வச்சிருந்தார். இவர் இந்த தேசத்தை தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த தேசத்தை சுமந்தவருக்கு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வந்து பேசியதாக நான் நினைக்கவில்லை. போப்பாண்டவருடைய மறு உருவம் இங்கே வந்து பேசியதாக நான் பெருமைப்படுகின்றேன், கண்ணியப்படுகின்றேன். இதற்காக நான் அச்சப்படுவதும் இல்லை. தொடர்கள் நினைத்து பாருங்கள், ஒரு இஸ்லாமிய சமூகத்திலே பிறந்தவர் இவ்வளவு பேருக்கு மத்தியிலே ஒரு நேரடி ஒளிபரப்பிலே இத்தனை ஊடகங்கள் இத்தனை செய்தித்தாள்களுக்கு மத்தியிலே தைரியமாக சொல்கின்றார், எங்களுடைய வாழ்க்கை இறைவன் கொடுத்த பிச்சை என்பதை சொல்கிறார் என்றால் இதை விட இந்த மடம் என்ன சாதிக்க வேண்டும்? நீங்க நினைத்து பாருங்கள், துருவரத்திலே மேற்கொண்டு 60 ஆண்டுகள் அவர் அற்புதமாக சொன்னார். அந்த ஊரின் பேர் இருள் நீக்கி என்று சொன்னார். இந்த மக்களினுடைய இருளை போக்குவதற்குத்தான் இறைவனுடைய சொரூபமாக அவர் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறார். இந்த பூமிக்கடியில நீர் இருக்கிறது, நீர் எப்படி நம்முடைய கண்ணுக்கு தெரியும்? ஒரு கிணறு வெட்டினால் கிணறின் வழியிலே நீர் தெரியும். மாட்டின் உடம்பு முழுக்க பால் இருக்கிறது, ஆனால் அந்த பால் எப்படி நமக்கு கண்ணுக்கு தெரியும் என்றால் அதிலே இருக்கக்கூடிய காம்பின் வழியே சுரக்கக்கூடிய பால் அப்போதுதான் மடிக்காம்பிலே நமக்கு தெரியும். அதுபோல இறைவன் எங்கே இருக்கிறான்? அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கிறான். ஆனால் எங்கே இறைவன் இருக்கிறான் என்று நமக்கு கேட்டால் இங்கே இருக்கிறான் என்று சொல்வதற்குத்தான் இன்றைக்கு இங்கே வந்து இறந்து இருக்கிறார். அவர் கூட சொன்னார், ஜெயராமன் ஐயா அவர்கள் என் மீது உள்ள ஒரு அன்பின் காரணமாக இவர் தைரியமாக மடத்தை பற்றி எல்லா இடங்களிலும் பேசுகிறார். மடத்தில் இருந்து இவருக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால், நீங்கள் மன்னிக்க வேண்டும், இந்திய தேசத்திலே மிக உயர்ந்த விருது என்பார்கள் பத்மஸ்ரீ பத்மபூஷன் என்று. அதை விட இவர்களுக்கு முன்பு என் வாழ்க்கையில் பேசியதை பத்மஸ்ரீயை விட பத்மபூஷனை விட உயர்ந்த விருதாக என் வாழ்க்கையில் நான் கருதுகிறேன். தொடர்ந்து எங்களை பொறுத்தவரையும் எங்களை இயக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் தான். தோழர்களே, எங்களை இயக்கக்கூடிய மகான் அவர்கள் தான். நான் தைரியமாக சொல்லுவேன். ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் நினைத்து பாருங்கள், எந்த மடாதிபதியாலும் செய்ய முடியாத பணியை செய்த மடாதிபதிகளுக்கு சொந்தக்காரர்களாக 2 துருவங்களாக உண்மையான ஆன்மீக உலகத்தினுடைய துருவ நட்சத்திரமாக இன்றைக்கு மகா பெரியவர் விட்டு சென்ற பணியை, தொட்ட பணியை தொடர்ந்து செல்வதற்கு ஒரு தொடரோட்டமாக தீபமாக எடுத்து செல்வதற்கு 2 அவதார புருஷர்கள் இந்த மண்ணில் உண்டென்றால் சத்தியத்திற்கு சாட்சியமிட்டு சொல்வேன், இவர்கள் தான் காரணம், இவர்களால் தான் முடியும் என்பதை நம்பிக்கையாக என்னால் சொல்ல முடியும். அதற்கு 1008 எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். நீங்க நினைத்து பாருங்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், துறவு நோன்பை துறப்பது என்பது எவ்வளவு உயர்ந்த விஷயம். நம்முடைய காஞ்சி மடம் என்பது எவ்வளவு புண்ணியத்தின் சொர்க்க பூமி. ஆனால் ஒரு இஸ்லாமிய சகோதரர் அங்கே வந்து தன்னுடைய அற்புதமான அந்த வேள்வியை துறந்து, அற்புதமாக அவருடைய உண்ணா நோன்பை துறந்து அன்று மாலை மடத்திலேயே செய்கிறார் என்றால், இந்த நாட்டில் பல மடாதிபதிகள் சொல்லுவார்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருங்கள் என்று. ஆனால் எங்கள் காஞ்சி மடம் மட்டும்தான் இந்திய தேசத்தை பார்த்து சொல்கிறது, மனிதா நீ வீட்டுக்குள் இருக்கின்ற போது இந்துவாக இரு, வீட்டுக்குள் இருக்கின்ற போது இஸ்லாமியனாக இரு, வீட்டுக்குள் இருக்கின்ற போது கிறித்துவனாக இரு, சமுதாயம் என்கின்ற வீதிக்குள் வருகின்ற போது இந்தியனாகவும் உலகத்தை பார்க்கின்ற போது மனிதனாகவும் வாழ் என்று கற்றுக் கொடுத்த இந்த மகான்களை பார்த்து நான் கேட்கின்றேன், இந்திய தேசம் நாளை அல்ல இன்றே உங்கள் பின்னால் தான் இருக்கிறது என்பதை உங்கள் கைத்தட்டல் மூலமாக தயவு செய்து இவர்களுக்கு தெரிவிக்கிறேன். மகான் தன்னை மறந்து சிரிக்கிறத காட்டில் இன்னைக்கு வேற என்ன மகிழ்ச்சி என்று கிடைக்க போகுது? இன்னைக்கு யாராவது சென்னையில் நிம்மதியாக சிரிக்க முடியுமா? இல்லை சிரிச்சாதான் நம்ம விட்டுருவோமா? இப்போ என்னோட இவர் நல்ல சட்டை போட்டால் ஏன் மூஞ்சி சின்னதாக போயிடுத்து? அதுதான் இங்கே ப்ராப்ளமே. என்ன சார், நேற்று வரைக்கும் நல்லா இருக்கவன் இன்றைக்கி நல்லா இல்லை. எப்போ அதாவது நமக்கு ராத்திரி 1 மணிக்கு கூட நம்மள்கிட்ட பேசும்போது நம்ம உயிர் பறிக்கிற மாதிரி தான் பேசுகிறோம். சார் நீங்கள் பார்த்துங்க சார், ஊரெல்லாம் உபன்யாசம் பேசிட்டு வரீங்க, ரொம்ப நெஞ்சு வலிக்க போகிறது. 3 நாளைக்கு முன்னாடி நம்ம மாத்துக்கு பக்கத்தில் 3 நாளைக்கு பின்னாடி முனுசாமின்னு இருந்தானே, 1:30 மணிக்கு டீ குடிக்க வந்தால் தடார்னு போயிட்டான் சார். நான் சொன்னேன், எனக்கு கவலையே இல்லை, கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன், என் ஒய்ஃப் பேர்லேயும் இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இன்சூரன்ஸும் முன்னாடி மாதிரி இப்போ இல்லையா சார், நாமினியே வாங்க முடியலையா? அவனுக்கு என்ன ஒரே ஆசைன்னா நம்ம நிம்மதியாக இருந்துடக்கூடாது. நம்மளுடைய ஆசை எப்படின்னா, ஒரே நாளில் 10 ரூபா சம்பாதிக்கிறவன் 100 ரூபா வேணுங்கிறான், 100 ங்கிறவன் 1000 ங்கிறான், 1000 ங்கிறான் லட்சம் ங்கிறான் கோடிங்கிறான்,
ஒரே நாளில் நம்ம கோடீஸ்வரர் ஆகிற மாதிரி ஒரே நாளில் நம்ம அருளாளர் ஆகணும்னு சொன்னால், ஒரு ஆண்டு முழுவதும் இறைவனை வழிபட்ட பலன் எப்போது கிடைக்கும் என்றால் ஒரு குடமுழுக்கை பார்த்தால் கிடைக்கும். 12 ஆண்டுகள் ஒரு குடமுழுக்கை பார்த்தால் 12 ஆண்டுகள் ஆயுள் நீடிக்கும். இந்த தேசத்தின் இறைவனுடைய மறுவுருவமாக இருக்கக்கூடிய இந்த மகான்களை பார்த்தால் இன்றிலிருந்து இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் வாழக்கூடிய அருள் நமக்கு கிடைக்கும். அந்த அருளை இன்றைக்கு இவர்கள் சுற்றி சென்றிருக்கிறார். அதே மாதிரி அவர் ஜெயராமன் சாரும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் அங்கே ஒரு மாதத்துக்கு முன்னாடி கோசாலைக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க மாம்பழத்தில் பேசுகிறதுக்கு. சார், நம்மெல்லாம் பேசிட்டு இன்றைக்கி போகிறது முக்கியம் இல்லை, வாழ்க்கையில் அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும். நான் இங்கே வர்றவங்களுக்கு பணிவோடு சொல்கிறேன், 60 மலர்னு திருப்பி சொன்னார். அது 60 மலர் இல்லை, 61வது மலராக இவர்களுடைய அன்பு என்கின்ற மலரையும் இன்றைக்கு நீங்கள் சேர்த்திருக்கின்றீர்கள். இந்த மகானை தரிசிப்பதற்கு 80 வயசில் ஒரு பாட்டி அப்படியே குச்சி ஊனின்னு வந்து நிற்கிறார். 3:30 அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, சார் நீங்கள் மன்னிக்கணும் சார், எல்லாரும் சொல்வாங்க இவங்கள்லாம் சமயவாதிகள் சடங்குக்குள்ளே இருப்பாங்கங்க. நான் ஊடகத்தில் நேரடி ஒளிபரப்பு என்பதால் தைரியமாக சொல்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 ராகவாலும் வாங்க. 6 மணிக்குள்ளேயே இந்த மடாதிபதி இந்த பள்ளிக்குள் வந்தார் என்றார். சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் தள்ளிவிட்டு மக்களுக்காக உரிய நேரத்தில் வருவேன் என்கின்ற ஒரு மடாதிபதி இந்திய துணை கண்டத்திலேயே உண்டென்றால் அது எங்களுடைய பெரியவர்கள் தான். தோழர்களே, அதை மறுக்க உண்மை சத்தியம், நான் போய் சொல்லல, உண்மையாகவே அவங்க 6 மணிக்கு முன்னாடி இங்கே வந்துட்டாங்க. இங்கே பாட்டு வேற பாராயணம் நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் எங்கே இருந்தாலும் நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் பள்ளிக்கூடம் கட்டுறது ஏன்னா இன்றைக்கி விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வின்னா, இன்றைக்கி காசு கொடுத்தா எல்லா படிப்பும் தரேங்கிறான். ஆனால் உண்மையாகவே இந்த பள்ளி இன்றைக்கு 3வது முறையாக புனிதப்பட்டிருக்கிறது என்றால் இவர்களுடைய வருகையும் தான் காரணம். இன்றைக்கி எழுதி வச்சுக்கங்க, நான் சொல்கிறேன், இன்னும் 10 ஆண்டுகளில் இதே பள்ளிக்கூடம் ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகமாக ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறும். காரணம் எங்கள் மகான் பாரம்பரியம். ஏன்னா அதுக்கான ஒரு செலவை ஜே எம் அருண் அவர்களுடைய பிள்ளை ஏற்றுக்கொள்வார் என்கின்ற நல்ல செய்தி சொல்றதுதானே நம்ம வேலை கொடுக்கறது அவர் வேலை. ஃபாதர் அவரால் முடிஞ்சது அவரால் முடிஞ்ச டொனேஷன் கொடுத்துட்டு போட்டேன். இல்லை இருக்கு சர்வசமய யூனிவர்சிட்டின்னு பேர் வச்சுட்டு போறேன். இதுல என்ன இருக்கு நண்பர்களே, நான் ஏன் வேர்க்க விரும்பிருக்க அடிநாதத்திலிருந்து அவர்களை ஆச்சரியத்தோடு இங்கே பாராட்டுகிறோம் என்றால், நுரைததும்பும் வேர்வை வார்த்தைகளை வெற்றி சொற்களை பாத்திரங்களுக்கு பளபளப்பு செய்வதைப் போல பாராட்டி யாருடைய அருளையும் நாம் பெறுவதற்காக இங்கே ஒன்று கூடவில்லை. இந்த மடம் எதை நமக்கு சாதித்திருக்கிறது என்று 1 நிமிடம் யோசித்து பாருங்கள். மடம் என்று சொன்னால் தன் சமயத்தவர்களை தன் இனத்து மக்களை உயர்வுக்காக இருந்ததை மாற்றி, முண்டாசு கவிஞன் பாரதி சொல்லுவானே, அன்ன சத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16000 வேண்டாம், அங்கொரு ஏழை சிறுவனுக்கு எழுத்தறிவித்தல் என்று. இன்றைக்கு எனக்கு தெரிந்து எத்தனை அந்தணர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்றால், இந்த கருணை கடல்களுடைய பார்வையினால் அவர்கள் பள்ளி கல்வியை படித்து கல்லூரி கல்வி பெற்றிருக்கிறார்கள். அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அவங்க எவ்வளவு நெக்குருகி சொன்னாங்க, குழந்தைகளுக்கு மறுவாழ்வு தரக்கூடிய அளவுக்கு, உயிர் பிச்சை தரக்கூடிய அளவுக்கு இங்கே மருத்துவமனை கட்டி இருக்கிறது என்றார்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், எல்லாரும் கோவில்களுக்கு நோட்டி, நான் 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். அங்கே ஒருத்தருக்கு இப்போ தான் உயிரே வருது, அப்பா முடிச்சிருவாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனும் தன்னையை மறக்கிற நிலை மாதிரி எனக்கு வந்து எல்லாரும் இவங்களை வரும்போது குரு 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 குருன்னு சொல்கிறாங்க. இன்னிலேருந்து நம்ம குருன்னே சொல்ல வேண்டாம், திருவினுடைய அவதாரம், கடவுளினுடைய அவதாரம் தான் நம் கண்ணுக்கு இவர்கள் குருவாக தெரியக்கூடாது. இந்து மதத்தை காப்பதற்காக புறப்பட்டிருக்க திருவின் குருவும் இவர்கள். திருவின் குருவம் நல்ல கை தட்டலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஏன் இப்படி அச்சப்பட்டு? இன்னும் சொல்ல போனால் அங்கே பாருங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படிங்கிறாங்க, என்ன அர்த்தம் சுவாமிஜி நாங்கள் இருக்கோம் சார் உங்களுக்கு பின்னாடிங்கிறாங்க. விவேகானந்தருடைய வாழ்க்கையை படித்தால் தெரியும், விவேகானந்தர் தைரியமாக சொல்கின்றார், மனதில் பட்டதை நீங்கள் மோட்சத்திற்கு செல்ல வேண்டுமானால் கீதையை படிப்பதை விட கால்பந்தாடுவதே சிறந்ததுன்னு சொல்றார். எனக்கு தெரிந்து இந்து சமயத்திலே காவிக்கு புனிதம் தந்த ஒரு மகான் ஒன்றென்றால் அது சுவாமி விவேகானந்தர் தான். இன்றைக்கும் உலக வரைபடத்தில் விவேகானந்தரை விஞ்சக்கூடிய ஒரு ஞானி எந்த நாட்டிலும் பிறக்க முடியாது.
விவேகானந்தருடைய அத்தனை செயல்களையும் மனதிலே பதித்து இன்றைக்கு காலடியிலே ஓங்கி உயர்ந்து நம்முடைய தஞ்சையினுடைய ராஜகோபுரத்தை போல நம்முடைய இந்து சமயத்தை தூக்கி பிடித்திருப்பது காலடியிலே தோன்றிய ஆதிசங்கரனுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும். அந்த ஆதிசங்கரனுடைய மறுவுருவம் யார் என்று சொன்னால், நம்முடைய காஞ்சிமன் பெற்றெடுத்த இந்த தேசத்தை உய்விக்க வந்த மகா பெரியவர். இன்றைக்கு விவேகானந்தரை, ஆதிசங்கரரை, மகா பெரியவரை நாங்கள் பார்க்க முடியாது. அந்த மூன்று பேரின் மொத்த உருவமாக நாங்கள் இந்த இருவரைத்தான் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம் என்பதை இந்த அகிலத்திற்கு தைரியமாக நாம் சொல்லலாம். இன்னைக்கு கார்த்தால நடந்த செய்தியை சொல்றேன். எனக்கு ஒரு போன் வந்தது. இங்க யாரும் பேசக்கூடாது, நான் ஆத்துல பேச முடியலன்னா இங்க வரேன். அங்க ஒரு மாமி சேர்க்கிறா, எங்க ஆத்துலயும் அப்படி தாங்கிறா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இன்றைக்கி யாரும் சொல்லிக் கொடுக்கலைங்க, வரிசையாக அந்த குழந்தைங்கள்லாம் நின்று புஷ்பாஞ்சலி செஞ்சது. அந்த பிஞ்சு உள்ளங்களுடைய மனது இங்கே இந்த பாடி நாங்கள்ல அந்த குழந்தைங்க, அவளை ஊக்குவிச்ச ஆசிரியர்களுக்கு நம்ம ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். எவ்வளவு அழகாக இதை விட இந்த நம்ம ரெண்டு மகான்களும் தன்னுடைய பொற்கரத்தால் அவளுக்கு பிளஸ் பண்ணாலே இதை விட என்னங்க பெரிய விருது அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்கணும். இந்த வேதபாராயணன் சொன்ன ஒவ்வொருத்தருடைய திருவடியும் நான் தொடர்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்முடைய மடம் அப்படி, அந்த ஸ்ட்ரக்சர், அந்த வடிவமைப்பு அப்படிப்பட்டது. ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அங்கே ஒருத்தர் சொல்கிறார், ரெண்டு ரெண்டுன்னு மூணு தடவை சொல்லிட்டேன் நீ முடியா. பெங்களூர்லேருந்து காத்தால எங்களுடைய அக்கா பையன் ஃபோன் பண்ணான். நான் சொன்னேன் இன்றைக்கி சாயந்தரம் பெரியவாளெல்லாம் பார்க்க போகிறேன்னு. அவன் சொன்னால் மறந்துடாமல் இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லுன்னா எனக்கு ஆச்சரியம். 10ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த பையன், நடந்த உண்மை சத்தியம் நடந்தது பெங்களூரில். சுந்தரபாரதின்னு அவனுடைய பேர். எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போதே இப்பெல்லாம் எப்படி நீட்டின்னு தான் பிறக்கிறது, நீங்கள் நம்ப மாட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில் என் ஒய்ஃபு பிரசவ வாட்டுக்குள்ளே போயிட்டா, நான் வெளியில் இருக்கேன், நர்ஸு ஓடி வந்து குழந்தை பிறந்துட்டுன்னா, என்ன குழந்தைமான்னு அது சொல்கிறதுக்கு ஏதாவது கொடுன்னா. என் குழந்தை, நான் பெற்ற குழந்தைய இந்த உலகத்தில் எந்த குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால பிறக்கிற குழந்தையும் இப்படியே பிறக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு குழந்தை தன் அம்மா அப்பாவுக்கு பிறந்தபோது பூமியை பார்த்து பிறந்தது. ஏன்னா இந்த மண்ணை உய்விக்க வந்திருக்கேன்னு சொன்னது அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, இந்த மகானாவுக்கான. நான் இன்றைக்கு தைரியமாக சொல்கின்றேன், காவி உடைக்குள் ஒரு கற்பூர தீபமாய், அரை நூற்றாண்டு நாள தவமாய், நம்மால் விளங்க முடியாத விஷயங்களையெல்லாம் தன்னுடைய வீரிய பார்வையால் விளங்க வைக்கக்கூடிய ஒரு மகான் இந்திய நாட்டில் உண்டென்றால் அது எங்களுடைய மகான் தான். நான் உடனே ஒன்று சொல்கிறேன், எப்படிப்பட்ட நம்முடைய மடங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஒரே கொள்கை என்ன தெரியுமா, இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அந்தணர்களுடைய திருவடியை வணங்கி சொல்கிறேன், நீங்கள் டெய்லி சந்தியாவந்தனம் பண்ணுறதோ, தர்ப்பணம் பண்ணுறதோ, காசி ராமேஸ்வரத்துக்கு போகிறதோ, கங்கை கயாவுக்கு போகிறதோ, அதெல்லாம் உங்களுடைய இஷ்டம். உங்கள் கருவில் சுமந்த தாயை கடைசி வரைக்கும் நீங்கள் தெய்வமாக வச்சு பாதுகாக்கணுங்கிறது தான் மகா பெரியவருடைய கான்செப்ட். சாமி ஆமோதிக்கிறாங்க. நான் பணிந்து சொல்கிறேன், இன்னைக்கு எல்லா குழந்தைகளையும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டோம். மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறான், ஈசிஆரில் ஃப்ளாட் வாங்கிடுறான், வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம்னு வச்சு அம்மாவை தூக்கி முதியோர் இல்லத்தில் வச்சிடுறான். தயவு செய்து சொல்கிறேன், நம்முடைய குழந்தைகள் டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், வக்கீல் ஆகட்டும், கலெக்டர் ஆகட்டும், அதை காட்டிலும் மனுஷன் ஆகணும்னா இந்த மடம் நமக்கு கற்றுத்தந்திருப்பது, கடைசி வரை கல்லில் செதுக்கிய கடவுளை விட கருவில் சுமந்த தாய் தந்தையை தெய்வமாக மதிக்க வேண்டும் என்பதை இந்த மடம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடத்தை பின்பற்ற வேண்டும். அடுத்து நான் சொல்கின்றேன், அவர்கள் சத்திய புருஷராக அமர்ந்திருக்கக்கூடியவர், இன்றைக்கும் அவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருப்பது மகா பெரியவருடைய சிந்தனைகள் தான். இந்த நாட்டிலே குருவை யாரும் மறக்கக்கூடாது. தயவுசெய்து உங்களுக்கு பாடம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரிய பெருமக்களை நீங்கள் தெய்வமாக மதிக்க வேண்டும். அடுத்த விஷயம், சமுதாய பொறுப்புணர்வோடு, சமய நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த மேடை ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொன்று, நம்முடைய மகா பெரியவரால் ஏற்றி வைக்கப்பட்ட அகழ் விளக்கை ஏற்றிக்கொண்டு நாடு நாடாக தேசாந்திரியாக இமய முதல் குமரி வரை பயணப்படுகின்ற இவர்களுடைய நோக்கம் எப்படியாவது இந்த சமுதாயம் உய்விற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். ஒற்றை கதை உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் கண்ணில் நீர் வரும்.
எங்கெங்கோ தேசாந்திரிகளாக போகக்கூடியவர்கள் மடத்திலே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஒருவர் போகிறார். மகா பெரியவர் சொல்கிறார், இந்த மேலாளர் பின்னாடி உட்காந்துருக்கார் பாருங்க, அந்த மாதிரி பெரியவாழ்த்தவர் இந்த எப்படியாவது கூப்பிட்டு ராத்திரிக்குள்ள கும்பகோணத்துக்கு ஏற்றி விட்டுரு பஸ்ஸுங்கிறார். 8:30 தான் வந்து சேர்ந்திருக்கார், மடத்தில் 2 நாள் தங்கி கைங்கரியம் செய்யணும்னு நினைக்கிறார். இவர் வேண்டாம், காத்தால 5 மணிக்குள்ள கும்பகோணம் போகணுங்கிறார். அவனுடைய மனசு எப்படி பதபதச்சிருக்கும். நேராக ராத்திரி அந்த காலத்தில் வழி இல்லை, பெரியவாளை தரிசிக்க வந்த ஒருத்தருடைய காரில் ஏற்றி பஸ்ஸில் ஏற்றி நேராக அனுப்பிச்சிட்டாங்க. 4:45 போய் கதவை திறக்கிறான். அவள் அம்மா அதிர்ஷ்டத்துக்கு செஞ்சிருந்த பாகம் மேலே ஊத்திண்டு உடம்பெல்லாம் வெந்து போயிடுத்து. அடுத்த 10 நிமிஷத்தில் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து அந்த தாய் உயிர் கொடுத்துட்டான். அடுத்த 6 மாதம் கழிச்சும்போது பெரியவர் சிரிச்சுட்டே சொல்கிறார், இந்த நாட்டில் என்னை விட உனக்கு பெரிய பொருள் உண்டுன்னா உன்னைய பெற்ற அம்மா தான். இந்த டிரான்ஸ்பரண்ட் மனம்ங்கிறது மகா பெரியவர்களிடமும் அவர்களை ஒட்டி வரக்கூடியவர்களிடம் தான். இங்கே வரக்கூடிய அத்தனை பேருக்கு சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய மடத்துக்கு அள்ளி கொடுங்கள், முடியாதவர்கள் கிள்ளி கொடுங்கள், அதுவும் முடியாதவர்கள் தயவு செய்து ஓய்வு காலங்களிலே மடத்திற்கு போய் கைங்கரியம் செய்யுங்கள், அதுவும் முடியவில்லை என்றால் தயவு செய்து மடத்தை பற்றி புறம் பேசாமதாவது இருங்கள் என்பதை உங்கள் பாதம் தொட்டு கேட்கப்படுகிறது. இதைவிட நம்முடைய சமயத்திற்கு ஒன்றும் செய்யக்கூடாது. நம்முடைய சமயம் நம்முடைய மடம் உச்சாணி கொம்பிலே பறப்பது என்பதற்கு 2 உண்மையிலேயே நல்ல, நான் இன்னைக்கு சொல்றேன் சார், இவரை எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 15 வருஷத்துல பல கோடி பேருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இவர் இருப்பார். ஏன் தெரியுமா, யாரும் மனசு திறந்து சொல்ல மாட்டாங்க சார். அவங்க சொல்லியிருக்காரு பாருங்க, அவங்க அப்பா, ஏ நம்ம நல்லா இருக்கோம்னா அவருடைய பார்வைன்னு. இவர் தன்னை மறந்து அவர் சொல்றார், எங்க ஊர் காரணம்னார். இப்போதெல்லாம் எங்கள் பெரியவரை எல்லாருமே எங்கள் ஊர்காரர் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கித்தான் நாங்கள் எல்லாம் பயணப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த மண்ணை உயிர்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய மகானுக்கு நாம் செய்யக்கூடிய கைங்கரியம் எது என்றால், தாய் தந்தையை மதிக்க வேண்டும், ஆசிரியர்களை போற்ற வேண்டும், சமுதாய பார்வையோடு இருக்க வேண்டும், தேசபக்தி வேண்டும், அதையும் தாண்டி நாம் மடத்திற்கு நல்ல முறையில் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்காக இந்த இடத்தை சுத்தப்படுத்தியிருப்பாங்கல்ல, அவங்களுடைய திருவடியை தொழுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், எங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பிரம்மாண்டமாக நடைபெறுதுன்னா அவங்க தான் காரணம். அத்தனை ஊடகத்தை வந்திருக்கக்கூடிய நல்ல அன்பர்களுக்கும் அதே மாதிரி சங்கரா தொலைக்காட்சிக்கு நாம் நன்றி சொல்லணும். இன்றைக்கு நம்முடைய மடத்தின் சிறப்பை, நம்முடைய இந்து சமயத்தினுடைய மேன்மையை பிரத்யேகமாக எடுத்து செல்வதற்காக அந்த நிகழ்வுகள் தொடங்கி பிரமாதமாக வந்துட்டுருக்கு. அவளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, இந்த கடவுள் கண் முன்னாடி வந்தால் என்னடா வரம் கேட்பேன்னா ஒருத்தர் எழுதினார், பாரதியின் சொல்லை கேட்டேன், பார்த்திபனின் உள்ளை கேட்டேன், வள்ளுவனின் கோளை கேட்டேன், மதுரை மீனாட்சி கிளியை கேட்டேன், மாயக்கண்ணனின் குழலை கேட்டேன், தலையணை வேண்டாம் தாய்மடி கேட்டேன், 5 வயதில் தாய்ப்பால் கேட்டேன், 6 வயதில் பொம்மைகள் கேட்டேன், 7 வயதில் 6 விரலாக பேனா கேட்டேன், சின்ன சின்ன தோல்விகள் கேட்டேன், சீக்கிரம் மாறும் காயம் கேட்டேன், புல் துணி நுனியில் பனித்துளி கேட்டேன்னு. ஒருவேளை இன்று இரவு என் கண் முன்னே மகா பெரியவர் வந்தால் நான் என்ன கேட்பேன், உங்களின் உருவமாக இருக்கக்கூடிய இவர்கள் முன்பு ஆண்டு முழுவதும் பேசக்கூடிய வரத்தை கேட்பேன். அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இணைந்தே இன்னும் இவர்கள் பின்பு சாதனை புரிவோம். நன்றி, வணக்கம். எல்லாம் இதுகாரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு இப்பொழுது 60 வகையான மலர்களால் புஷ்பாஞ்சலி
அதை தொடர்ந்து இங்கே 60 வகையான பழங்கள் நிவேதனத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தீபாராதனை நம்முடைய வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரபுகளுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி. கடைசியாக பிரிவுடைய அனுகிரக பாஷம் இருக்கிறது. நமக்கு எவ்வளவோ வேலை இருக்கு, டிவி டெய்லி பார்த்துருக்கோம். நம்முடைய மணிகண்டன் அவர்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு ஒரு நாள் டிவியை மறந்து நம்ம பெரியவருடைய சன்னிதானத்திலே இருக்குமாறு உங்களை மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ரொம்ப நேர்த்தியாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி, உங்களுடைய ஒத்துழைப்பால் மட்டுமே நடக்கும். இப்பொழுது நம்முடைய ஸ்ரீ சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்கள் ஸ்ரீ பெரியவாளுக்கு உள்ள 108 அஷ்டோத்திரத்தை படிப்பார்கள். கொஞ்சம் நேற்றுக்கெல்லாம் நாங்கள் பெரியவர்கிட்ட பேசும்பொழுது எங்கள் மேனேஜர் வழியாக நாங்கள் சொன்னோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், பெரியவாளுக்கு அசத்தை இல்லாத நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். அந்த வகையில் என்னதான் இந்த பூக்களை எல்லாம் ஏற்பாடு செய்யிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதற்காக எங்களுடைய விநாயகர் முறையவர்கள் அந்த பூவுடைய பெயரை சொல்வார்கள். நம்முடைய சுவாமிநாத சிவாச்சாரியார்கள் அந்த அஷ்டோத்திரத்தை படிப்பார்கள். எல்லாம் ஒரு 10 நிமிஷம்தான், அமைதியாக இருந்தால் ஆனந்தத்தினுடைய எல்லையில் அடையலாம். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு வேண்டி விரும்பி வந்தாடி கேட்டுக்கொள்கிறேன். அமைதியாக இருக்குமாறு பணி முதல்ல வீர விக்னேஸ்வரருக்கு ஜெய். முதல்ல அருகம்புல் எப்போதும் வீட்டிற்கும் தாமரை வெண்தாமரை சுப்பிரமணிய வதாமிதே ரோஸ் கலர் அரணி நாராயண மோகனமாக பத்யாது ரஜாரண்யாக செவ்வரணி நிவாதாய நமோ நமஹ பாராயண
சுதராய நமோ நமஹ. சர்வத்ர சமபாவாத்த சௌஹ்ருதாய நமோ நமஹ. வீட்டா வீட்டிதாசேன பாவுகாய நமோ நமஹ. ஸ்ரீராம கோடி பீடாக்காய நிகேதாய நமோ நமஹ. காருண்ய கோர பூர்ணாந்த காரணாய நமோ நமஹ. சந்திரசேகர சித்ராஜ ஆராராய நமோ நமஹ. போரிர குருதம் சங்கல்பாய நமோ நமஹ. திரிவாணா சந்திரமௌலித புஜகாய நமோ நமஹ. ஆமாஜித்யானம்பீத மானசாய நமோ நமஹ. சுனிர்மத ஸ்வர்ணரத வாகிதாம்பாலதே நமஹ. பனிஷ்கிதாலாண்டேத தாரங்காய நமோ நமஹ. சந்திரமூடேத பத்மபாதாயதே நமஹ. ஓம் வெங்கடாதீத கருண பழவாதை நமோ நமஹ. பாசியாகாம கோடிகாதாலய பத்ரே நமோ நமஹ. பாவாட்டி அம்பாலாய ஸ்வர்ணதாதகாய நமோ நமஹ. கும்பாபிஷேக சந்தீர்த்தாய ததாயதே நமோ நமஹ. காலட்யாதங்கரத்த தம்பகத்ரே நமோ நமஹ. ராஜராஜாக்கிய சோழக்கிய ஸ்வர்ணமௌலி கிருதே நமஹ. கோதலா நிர்மித கிருத கோரக்காய நமோ நமஹ. தேனேடு பகவத்பாத சம்சுத்தியாதே கிருதமே நமோ நமஹ. சர்வத்ர சங்கடமட நிர்வகித்தே நமோ நமஹ. வேத சாஸ்திராதி கிருதே தேசிதாய நமோ நமஹ. தேவையா சந்தகிரியாக்கியா நயகத்ரே நமோ நமஹ. பாரதீய கலாதார பொழகாய நமோ நமஹ. பௌத்தனரே கிருந்தபாட ருஜிதாய நமோ நமஹ. சுத்தாகரி கலாபேத தர்கயத்ரே நமோ நமஹ. ஸ்வத்யஸ்து நமோ நீரஹ தத்யங்காயே நமஹ. பிரதபாய பராகாத வீரசித்தாயதே நமஹ. அனாரதவத்யாத்யோகாயதே நமஹ. சமாதே குணயதா ஸ்வசித்தாய நமோ நமஹ. சமஸ்தபண்டதனதாஹ ரட்சகாய நமோ நமஹ. ஸ்வமயத்ரே பிரபாதோத ஹேமபாதே நமோ நமஹ. அக்னிதத்த சர்ணபட்ட துல்யபாராயதே நமஹ. விபூதி விலசத் சுப்ரஹ சலாணாய நமோ நமஹ. பரிவிராட்காண சர்வேய மதாத்தாய நமோ நமஹ. ஆத்தாதி சிரவணா போக பலதிந்தாயதே நமோ நமஹ. ராமணேன ஜனாவிருத்தே கல்பகாய நமோ நமஹ. ஜனகல்யாண ததனாஹ சதுராய நமோ நமஹ. ஜனகாகரணா சத்திதா தாயகாயதே நமோ நமஹ. சங்கரோ பஞ்சதோக்தாக சாராய நமோ நமஹ. அத்வைத சாஸ்திரக்காய குலக்காய நமோ நமஹ. ராஜ்ய பிரதீத்ய விஜயான யோஜகாய நமோ நமஹ. கைவர்ணாவாணி சம்ரக்ஷ துரீணாய நமோ நமஹ. பகவத்பூஜ பாதாராஹ அமராகதடே நமஹ. சுபாத யாத்ரையா பூத பாரதாய நமோ நமஹ. நேபாள பூபமகித பதாஜாய நமோ நமஹ. சிந்திரஜன சம்போர்ண சங்கல்பாய நமோ நமஹ. யதாஜ்ய கர்மகந்தோ தாரகாய நமோ நமஹ. மதுரா பாரண பிரீத சுவாதிராய நமோ நமஹ. சர்வதா சுபமத்வித்யா அம்சகாய நமோ நமஹ. சித்ரீயமான ஜனதாஹ சத்ருத்தாய நமோ நமஹ. சரணாகத தீனாத பரித்ராணே நமோ நமஹ. சௌபாக்கிய ஜனகாபாங்க வீக்கராய நமோ நமஹ. துரவத்தித ஹிருத்தாவ சாமகாய நமோ நமஹ. துரியோதேவ தௌராத சமன்பயகிருதவே நமஹ. நிரந்தாரத்யமோகாதா விசேகாபாய நமோ நமஹ. அனகந்திரதோராதா
விசித்ராய நமோ நமஹ. Father, I am